வெல்கம் டு கேபிள் ஸ்ப்ளைசர் டெக் சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ புதுசாக ஸ்ப்ளைசிங் மிஷின் எடுத்தவங்க இல்லை பிகினர்ஸ்க்கு எப்படி ஸ்ப்ளைசிங் பண்ணுறது ஒரு ஜாயின் பாக்ஸில் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக்கான வீடியோ இது. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஜாயின் பாக்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டு ஃபைபரோட ஏ அண்டு அண்டு பி ரெண்டையுமே உள்ளே கொடுக்குறோம். கொடுத்து டைட் பண்ணியாச்சு. ஏ அண்டையும் பி அண்டையும் சேமான லென்த் வச்சு கரெக்டாக ஃபைபரை கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ப்ளூ கலர் கோரை நம்ம வந்து எடுக்கும். இது வந்து நம்ம ஸ்ப்ளைசிங் பண்ணி காட்ட போகிறோம். இப்போது ஸ்ப்ளைசிங் பண்ணதுக்கு முன்னே ஸ்ப்ளைசிங்கில் உள்ள ஸ்லீவை வந்து உள்ளே போட்டாச்சு. போட்டு இப்போ வந்து ஃபைபர் ஸ்ட்ரிப்பர் எடுத்து இந்த ஃபைபரை வந்து கோட்டிங்கை ரிமூவ் பண்ணதுக்காண்டி ஸ்ட்ரிப் பண்ணுறோம். ஸ்ட்ரிப் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபைபரை வந்து க்ளீன் பண்ணணும் டஸ்ட் இல்லாமல். அதுக்கு வந்து இந்த பட்ஸ் வச்சு க்ளீன் பண்ணணும். நம்ம ஃபைபர் க்ளீவர் எடுக்கிறோம். க்ளீவர் எடுத்தாச்சு. க்ளீவரில் வந்து கரெக்டான பொசிஷனில் வச்சு ஃபைபரை வந்து கட் பண்ணுறோம். கட் பண்ணோடனே அடுத்து மிஷினில் இப்போ வந்து நம்ம கரெக்டான பொசிஷனில் வைக்க போகிறோம். இப்போ மிஷின் டோரை ஓப்பன் பண்ணி கரெக்டான பிளேஸில் வச்சாச்சு. வச்சு கரெக்டாக லாக் பண்ணிட்டு மிஷின் டோரை க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே, இதே மாதிரி பி எண்டையும் ப்ளூ கலர் கோரை நம்ம இதேமாதிரி ஸ்டிப் பண்ணி கட் பண்ணி உள்ளே வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபைபரை வந்து ஜாயின் பண்ணணும். இதுக்கு வந்து செட் பட்டன் முக்கியம். ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு எண்டும் உள்ளே இருக்க கேமராவில் உள்ள இமேஜ் வந்து நமக்கு இந்த டிஸ்பிளேயில் காட்டுது. இது ஏ எண்டு, இது பி எண்டு, ரெண்டையுமே இப்போ ஸ்ப்ளைசிங் பண்ணும்போது அகைன் இப்போ நம்ம மறுபடியும் செட் பட்டன் கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஸ்ப்ளைசிங் ஆகிட்டுருக்கு. ஸ்ப்ளைசிங் ஆகி முடிச்சுன்னு ரிசல்ட் காட்டும். இப்போ நம்மளோட ரிசல்ட் வந்து லாஸே இல்லை, அதாவது 0.00 ஸ்ப்ளைசிங் பண்ணியிருக்கோம். இப்போ ஜாயின் வந்து பண்ணி முடித்தாச்சு. இப்போ வந்து இதை கரெக்டான பொசிஷனில் இந்த ஸ்லீவை வச்சு ஹீட் பண்ணுறோம். கரெக்டாக உள்ளே நம்ம கோர் எடுத்து உள்ளே வச்சு இப்போ வந்து நேராக ஹீட்டருக்குள்ளே போட்டு லாக் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகும். ஹீட்டிங் டைம் முடிஞ்சோடனே பஸ்ஸர் சவுண்ட் அடிக்கும். ஹீட்டிங் முடிஞ்சிருச்சு. அது இப்போ ஹீட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ஹீட் பண்ணி முடித்தோடனே இந்த இதை எடுத்து நேராக ஜாயின் பாக்ஸில் வச்சு உள்ளே உள்ள கோரை எல்லாத்தையுமே நம்ம காயில் பண்ணி வைக்கோம். இது போக எக்ஸ்ட்ரா ஸ்பேர் கோரை ஃபுல்லாக உள்ளே ஜாயின் பாக்ஸுக்குள்ளே தனியாக சுற்றி உள்ளே வைக்கிறோம். அவ்வளோதான், நம்ம ஜாயின் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். இது வந்து ஃபைபர் ஸ்ப்ளைசிங் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. அடுத்த வீடியோவில் கப்ளர் எல்லாமே எப்படி வச்சு நம்ம காயில் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது கேபிள் ஸ்ப்ளைசர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களோட ஆதரவு தாங்க. எதுவும் சந்தேகங்கள்னால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.